திருக்குறானில் எத்தனை இடங்களில் அல்லாஹ் ஓரிதை கொள்கையும் தான் கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கான் இன்று போய் கேட்டு பாருங்கள் தருகாக்கு போகக்கூடியவர்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க அல்லாட்டை போய் நம்மளாம் கேட்ட முடியுமா நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சுருக்கோம் நம்ம எவ்வளவு விதமான மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செஞ்சுருக்கோம் அல்லாஹ்ட்ட போய் கையேந்திரலாமா கையேந்தா அல்லா ஏற்றுக்கிருவானா என்று சொல்லி தர்ஹாக்கு அனுப்பியவர்கள் உண்டு ஆனால் அல்லாஹத்தாலா என்ன சொன்னா யார் தனக்குத்தானே அநீதம் இழைத்து கொண்டார்களே அப்படிப்பட்ட அடியார்களுக்கு சொல்லுங்கள் யா இபாதி அல்லதீன் அஸ்ரஃபு அலா அன்புசையும் லா தக்னத்தும் ரஹமத்தில்லா தனக்குத்தானே அநியாயம் அக்கிரமம் செஞ்ச என்னுடைய அடியார்களே என்னுடைய ரஹமத்தில் நிராசை அடைந்து விடாது கேள் என்ன கேள் எவ்வளவு வேணாலும் கேளு நான் தர இருக்கிறேன் பைதா சால க இபாதி அன்னி ஃப இன்னி கரீப் உஜீப் தாவத்தா இதா தானி என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் அந்த மக்களுக்கு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பக்கத்திலே இருக்கிறேன் உங்களுடைய கோரிக்கையை உங்களுடைய துவாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் பதில் அளிக்கிறேன் என்னையே நம்பட்டும் என்னிடத்திலேயே பிரார்த்தனை செய்யட்டும் என்று திருமறை குரானில் இருக்குது அதை படிக்கிறாங்க அலைசல்லாஹபி காஃபின் அபுதா இந்த அடியார்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா எதுக்கு நீ அல்லாஹ் விட்டுவிட்டு வெறிய எங்கே போகிறீங்க ஒரு சின்ன ஒரு கால அரை அடி அளவுக்கு உள்ள ஒரு வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறானே அதை சிந்தித்து பார்த்தா இந்த அடியார்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா வேற நீ போற நான் தான் எல்லாமே தருவ தயாராக இருக்கிறேன் மன்னிப்பு தயாராக இருக்கிறேனே இந்த வசனங்களை எல்லாம் படிக்க படிக்கத்தான் ஏகத்துவ கொள்கையின் பக்கம் மக்கள் எல்லாம் வருகிறார்கள் இதனுடைய பொருளை புரிந்ததினால்தான் வருகிறார்கள் இந்த திருக்குறானில் இது போன்ற வசனங்கள் எல்லாம் அவங்களுடைய உள்ளங்களை வென்றெடுக்கிறது தான் அல்லாஹ் சொல்கிறா ஷிஃபாமுல் இமாஃபி சுதுர் உள்ளங்களில் உள்ள கசடுகளுக்கு மருந்து இங்கே இருக்கு சிறுக்காக இருக்கட்டும் பிதாத்தா இருக்கட்டும் மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் என்னென்ன உள்ளுக்குள்ள இருக்கோ அத்தனைக்கும் மருந்து